சீக்கிரம் சொல்லிட்டு போயிடுறாங்க. கனெக்ட் நயன்தாரா நடிச்சிருக்காங்க, நம்ம அஸ்வின் சரவணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தை. மாயா வந்து ஏற்கனவே ஒரு ஹாரர் த்ரில்லர் தான், அது உங்களுக்கு தெரியும். ஏதோ சத்தம் கேட்குதுல, தெரியுதுங்க, பரவாயில்ல இருக்கலாம். இல்லை, இட்ஸ் ஓகே, நீ பேசாமல்றா, நானே பயத்தில் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதாங்க, ஸோ என்னென்னா வந்து இந்த எக்ஸார்சிசம் ஆஃப் எமிலி ரோஸ் இந்த மாதிரி ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி படம் இது. அனுபம் கேர் வந்து நிழல் ரவி வாய்ஸில் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ சத்யராஜ் தான் வந்து பிளேஸ் த ரோல் ஆஃப் நயன்தாராஸ் ஃபாதர். ஸ்பாய்லர் ஃப்ரீயாக சொல்லணும்னு ஆசை தான். வினய் அவர் வந்து ஒரு டாக்டர். ஸோ லாக்டவுன் டயத்தில் தான் வந்து பாருங்கள், இந்த என்டையர் ரிவ்யூவோட ஃபோக்கஸை கூட அந்த பேய் தாங்க கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ என்னென்னா, பொதுவாக பேரநார்மல் படங்களில் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ணி வர படங்களில் வந்து கொஞ்சம் பயம் வரணும்னு சொல்லுவாங்க. எனக்கு இருங்க, நான் கொஞ்சம் பின்னாடியிலேருந்தே பேசிடுறேன், ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஃபீமேல் சென்ட்ரிக் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க கொஞ்ச நாள் அஸ்வின் சரவணன். பட் அவரோட அடுத்த படத்துக்காக நான் வெயிட்டிங். ஏன்னா ஒரு நல்ல ஃபினிஷ் இருக்கும் டெக்னிக்காலிட்டிஸ் பொறுத்தவரை. அவரோட படங்களில் வந்து இந்த கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், அப்புறம் இந்த சவுண்ட் டிசைன், எல்லாமே வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பர்டிகுலர்லி வென் யூஆர் டூயிங் அ ஹாரர் ஃபிலிம், அதில் வந்து இன்னுமே பவர்ஃபுல்லான ஒரு பேக்கிங் ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து க்ரியேட் பண்ணுற அந்த ட்ராமா ஒரு எலிவேஷன் கிடைக்கும். பொதுவாக அது பேய் படங்கள் வந்து நம்ம அது ஒரு டிஞ்ச் ஆஃப் காமெடியோடையே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டோம். பேய்னா இப்போ சும்மாவே லாரன்ஸ் மாதிரி பேய் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஃப்ரம் காஞ்சனா ஃப்ரான்ச்சைஸ் நிஜமாவே எங்கேயா பேய் பார்த்தா வணக்கம் சொல்லுங்கள். அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு போகிற லெவலில் வந்து இப்போ நம்ம ஹாரர் படத்தை வந்து அடித்து துவச்சி ஓவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. பட் அஸ்வின் சரவணன் வந்து தன்னோட முதல் படத்துலேயே வந்து அந்த ஜோனை வந்து சூப்பராக டேப் பண்ணார். கேம் ஓவரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லேயர்ட் ஃபிலிம் தான். பட் எனக்கு வந்து கனெக்ட் பொறுத்தவரை ஒரு கனெக்ட் ஏற்படவே இல்லை படம் ஃபுல்லாக. அதுக்கான காரணம் என்னென்னா, லிமிட்டட் கேரக்டர்ஸு, லாக்டவுன் பீரியடில் எடுத்திருக்காங்க, லிமிட்டேஷன்ஸுக்கு நடுவில் படம் எடுத்திருக்காங்க. ஏன்னா லிமிட்டேஷன்ஸுக்கு நடுவில் ஐ மீன் கதையாகவே சொல்கிறேன், கதையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஒரு சென்னையோட கடல் அலை சத்தம், அப்புறம் லாக்டவுன் டயத்தில் ஊரடங்கு எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லை. பேசிக்லி ரைட் ஃப்ரம் த வேர்ட் கோ கதை ஸ்டார்ட் ஆகுது. வினய் பிளேஸ் த ரோல் ஆஃப் அ டாக்டர். ஸோ லாக்டவுன் டயத்தில் அவர் இறந்து போகிறாரு. ஸோ அவரோட பொண்ணு வந்து அப்பா கிட்டே பேசணும்னு ஆசைப்பட்டு அந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணும்போது வேறு ஒருத்தர் ஆவியை ஏவி விட்டுறாங்கன்ற மாதிரியான. ஸோ கதையாகவே இது வந்து ரொம்ப, இப்போ நான் ஸ்பாயிலர் ஃப்ரீன்னு நினைக்காதீங்க, இவ்வளோதான் ஸ்டோரி. ஸோ ஸ்டோரியில் வந்து பின்னாடி என்ன மாதிரியான சஸ்பென்ஸ் வரவுது, இதில் வேறு ஏதாவது வந்து ட்விஸ்ட் இருக்கா அப்படின்ற அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கவே இல்லை. அந்த கேள்வி கதையில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பட் நத்திங் வாஸ் அட் ஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க பொதுவாக சில படங்கள் பார்க்கும்பொழுது. இப்போ ரூம் ஃபுல்லாக வந்து தன்னோட பொண்ணு வந்து கிறுக்கி வச்சுக்கிட்டு பரனில் ஒளிஞ்சிருக்காங்க. அந்த ஷாக் வேல்யூன்னு ஒன்று இல்லவே இல்லை. அது வந்து கூட இருக்கிற கேரக்டர் அம்மா ரோல் ப்ளே பண்ணுற நயன்தாராக்கும் அந்த ஷாக் வேல்யூ இல்லை, நமக்கும் இல்லை. ஏன்னா பொண்ணு தனியாகவே ரூம்குள்ளே இருக்கா, அவங்க எத்தனை வாட்டி உள்ளே போய் பார்க்குறாங்க, எப்போ சாப்பாடு கொடுக்குறாங்க, பொண்ணு தூங்குதா இல்லையா, சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது, அது வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களே ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறாங்க. வரக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாருமே வீடியோ கால்ஸில் வந்து போகிறதுனால, பர்டிகுலர்லி அந்த லிசி ஆண்டனி அவங்களோட போர்ஷனில் வந்து அவர் ஒரு ஒரு ஃபன் எலிமெண்ட் ஒன்று இருக்குது அவங்களுக்கும் அவங்க பையனுக்கும். ஸோ ஒரு ஒரு ஃப்ரெஷ் பிரித் ஆஃப் ஏராக வந்து கதையில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் வரும்னு பார்த்தா, ஆரம்பத்தில் சின்ன சின்ன இடங்களில் வந்து கொஞ்சம் காமெடிக்கான ஸ்கோப் இருக்கே தவிர, அந்த பேய் படம்னாலே வந்து அந்த திரும்ப நம்ம அந்த ஜம்ப் ஸ்கேரை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கதையில் இன்னும் வேறு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்துருக்கலாமா, ஏன்னா இல்லை இந்த கதைக்கு அவ்வளோதான் ஸ்கோப்பான்ற ஒரு கேள்வி வருது. கேமரா ஒர்க்கு, ஏற்கனவே சொன்னது போல் பின்னணி இசை, எல்லாரோட பர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து கதைக்கு ஏற்ப இருந்தாலும் வேறு என்னன்ற ஒரு கேள்வி வருது. பிகாஸ் ஏற்கனவே இட்ஸ் 98 minute ஃபிலிம், அதுலேயும் வந்து இன்டர்வியூல் இல்லாமல் எடுத்திருக்காங்க. ஸோ நம்மளை வந்து இவங்க தேட்டரில் பார்க்கும்போது எங்கே கட்டிங் பாயிண்ட் வைக்கிறாங்கன்னே தெரில, டப்புன்னு இன்டர்வியூல் வந்துருச்சு. ஸோ அதுவே ஒரு டிஸ்டர்பிங்கான விஷயமாக தான் பார்க்குறேன். யூ டோன்ட் ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் த ஸ்டோரின்னு. ஏன்னா இப்போலாம் படங்கள் பார்க்கும்போது இது ஓடிடியில் வந்திருக்கலாமேன்னு சொல்கிறாங்க, அதுவே டசன்ட் மேக் சென்ஸ் நம்மளோட பார்வையில். அப்படி இருந்தாலுமே தவிர படங்கள் எடுக்கப்படுது எல்லாமே மாஸ் வியூவிங்காக தான். ஸோ எனக்கு எங்கேயுமே வந்து அந்த ஸ்கேர் எலிமெண்ட் ஓகே ஆகல. ஐம் நாட் ஏபிள் டு எம்பதைஸ் வித் த கேரக்டர். ஒரு பொண்ணு தன்னோட அப்பாவை இழந்துட்டு அந்த பொண்ணு இஸ் பொசஸ்டு, என்னால் அந்த பொண்ணோட எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் க்ரியேட் ஆகலை. அண்ட் கூட இருக்கிற கேரக்டர்ஸ் யாருமே அவங்க பயந்து பீதியாகி அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் அது ஒரு கேள்வி வரணும், ஐயோ இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் இருக்கேனா. ஸோ எவ்ரி டைம் ஒரு படம் பார்க்கும்போது, இப்போ பர்டிகுலர்லி இந்த படம் பார்க்கும்போது, எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போவே ஒரு பயம் ஒன்று வரணும். அந்த அந்த ஹாரரை வந்து அது இன்ஸ்டிகேட் பண்ணவே இல்லை. சத்யராஜ் சார் அவரோட ரோலுக்கான அந்த ஒரு ஒரு போர்ட்ரேல் ஆஃப் ஃபாதர் இன் பெயின், அவர் தாத்தாவாக நடிக்கிறாரு, எல்லாமே ஓகே. பட் ஒரு செட் பீஸாகவும் இல்லை, லீடிங் டு பெரிய க்ரெசண்டோ சீக்வன்ஸும் இல்லை, வசனங்களும் வந்து ரொம்ப யதார்த்தமாக தான் ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ
ஒரு ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டுமே ஒரு படத்தை எடுத்து நம்ம நைஸ்லி ஷார்ட் சூப்பர்லி எடிட்டட் சம்மர் ஃப்ரேம்ஸு சூப்பராக லைட்டிங் பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது, காஸ்டியூம்ஸ்லாம் நீட்டாக இருக்குது. ஸோ அந்த செட் ஒர்க்லேயுமே வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஒரு படத்தில் வந்து அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படியே பியூட்டி ஷாட்லாம் கிடையாது, வீடியோ கால்ன்றதுனால அதுவுமே வீடியோ காலை எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் ஆக்சஸாக மட்டும்தான் மாற்றிக்கிட்டே இருக்காங்க. பேசுகிறாங்க, இந்த பக்கம் பேசுகிறாங்க, இந்த பக்கம் பேசுகிறாங்க, எல்லாமே ஓகே. அப்புறம் லேட்டரான் அனுப்பம் கேர் அவர்கள் வந்து பேயோட்டுறதுக்காக வராரு, அதுவுமே வீடியோ காலில் தான் வராரு. அதுக்கு முன்னாடி லீடிங் டு தென் ஒன்று இருக்குல்ல, இப்போ ஹாரர் ஃபிலிம்ஸில் வந்து அது அப்படியே மெதுவாக ஆரம்பித்து அப்படியே போய் பீதியை கலப்பி அது ஒன்று நம்ம ஒரு ஒரு ஸ்பைன் சில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது இப்போ ஹோல் பர்பஸ் ஆஃப் கோயிங் டு வாட்ச் அ ஹாரர் ஃபிலிம்ஸ் டு கெட் ஹாரிஃபைட், அந்த 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 பயத்தோடு தான் நம்ம வெளியே வரணும். அது எனக்கு டிரான்ஸ்லேட்டே ஆகலை. பட் ஆன் த ஹோல் வந்து அஸ்வின் சரவணன் இந்த படம் மூலமாக என்ன அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா, ஹாரர் ஃபிலிம்ஸை கொஞ்சம் ஜெனுவனாக எடுங்க, கொஞ்சம் ஹானஸ்ட்டாக எடுங்க, அந்த ஜான்ராக்கு உண்மையாக இருங்க அப்படின்னு. ஏன்னா தமிழ் படங்கள்னு வந்தாலே அந்த டெம்ப்ளேட்குள்ளே பல மசாலாக்களை கலக்கிறது வந்து சில படங்களுக்கு அது சாதகமாக பயன்படுத்தியிருக்கு, சில படத்துக்கு அது கதையவே கொண்டுறோம். பட் இங்கே ரொம்ப ஒரு க்ளீன் அண்ட் கிளியர் அப்ரோச் ஐ அண்டர்ஸ்டாண்ட், பட் வை டூ ஹேவ் டு சிட் த்ரூ ஃபார் 100 மினிட்ஸ் வேறமே கெட்டிங் கிராட்டிஃபைட்னு ஒன்று வருது இல்லை. நான் எங்கே எனக்கு என்ன ஆகுதுன்னு, எனக்கும் அந்த படத்துக்கு மேலே இன்ட்ராக்ஷனே ரொம்ப குறைவாக இருந்தது. அங்கே ஒரு யாருக்குமே ஷாக் வேல்யூ இல்லை. சத்யராஜ் சார் ஒரு பக்கம் தூரத்தில் இருந்து எமோட் பண்ணுறாரு, அப்புறம் தப்பிச்சு வந்து இன்னொரு ஒரு ஹோட்டலில் தங்குறாரு, எல்லாமே ஓகே. பட் அங்கே படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் இந்த பொண்ணு பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, கூட இருக்கிற கேரக்டர்ஸ் யாருக்குமே அந்த ஒரு ஷாக் வேல்யூ அந்த ஒரு டென்ஷன். ஏன்னா பெத்த பொண்ணு கணவர் வர இறந்துருக்காரு, பெத்த பொண்ணு ரூமில் இருக்கா, அந்த ரூமுக்கு போகிறது வர்றது, பொண்ணை தொடர ட்ரை பண்ணுறது, பொண்ணுக்கிட்ட பேச பயப்படுறது. ஏன்னா ஏற்கனவே அவங்க நயன்தாரா கேரக்டருக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு தட் த டாட்டர் இஸ் பொசஸ்ட்னு, அதுக்கான ஷாக் வேல்யூ ட்ரான்ஸ்லேட்டே அவ்வளோ ரொம்ப கேர்ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு சில இடங்களில். ஸோ ஐ திங்க் இட் இஸ் மோர் டு டூ வித் நிஜமாகவே அந்த பீதி வந்துச்சா, வாஸ் ஐ டெரிஃபைட், எனக்கு அங்கே இருக்கிற கேரக்டர்ஸோடு என்னால் எம்பத்தட்டிக்காக ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சா, அந்த எமோஷன் ட்ரான்ஸ்லேட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் ஃபார் த டெக்னிக்காலிட்டிஸ் எஸ், இட் இஸ் நாட் அ ஃபிலிம் தட் பைட்ஸ் யுவர் டைம், இங்கே பார்த்துடலாம். ஸோ யா.